வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம இப்போ வந்து நேர்மறை எண்ணங்கள் சிந்தனைகள் அதுக்கு எவ்வளோ பவர் இருக்குது எவ்வளோ ஆற்றல் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே வந்து நான் என்னுடைய புத்தகமாகிய ஆரோக்கியமே ஆனந்தத்தில் வந்து மன ரீதியாக தயாராதலுங்கிற தலைப்பில் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை வந்து சொல்லியிருக்கேன் அதாவது மனம் வந்து உடல் மேலே எவ்வளோ ஆதிக்கம் செலுத்தக்கூடியது அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த உண்மை சம்பவத்தை வந்து உதாரணமாக நான் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து அதே மாதிரி இன்னொரு உண்மை சம்பவத்தை பார்க்கலாம் இது வந்து பேட்ச் ஃப்ளார் ரெமிடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ் ஓஹ்ரா அப்படிங்கிறவர் எழுதின புத்தகத்தில் வந்து நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன் இந்த புத்தகம் வந்து பஞ்சாபி மொழியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வந்து எழுதப்பட்டது அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்னால் அதுக்கப்புறம் வந்து இது வந்து இது கிடைச்ச வரவேற்பை பார்த்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க இந்த புத்தகம் எழுதும்போது வந்து இதோட ஆத்தருக்கு அதாவது இந்த புத்தகத்தின் ஆசிரியருக்கு வந்து பன்னெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ஃப்ளார் ரெமிடிஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் வந்து இந்த புத்தகத்தில் இருக்காரு அதில் வந்து புத்தகத்தில் வந்து மன ரீதியாக வந்து உடல் வந்து மனதுக்கும் உடலுக்கும் எவ்வளோ சம்மந்தம் இருக்குது அப்படிங்கறது வந்து ஒரு சம்பவம் மூலமாக விளக்கியிருக்காரு இந்த புத்தகம் பற்றி நான் ஏற்கனவே வந்து யூஸ்ஃபுல் புக்ஸ் இன் இங்கிலீஷுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து இந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய புத்தகத்தின் பிடிஎஃப் லிங்க்கும் அந்த இப்போ நான் சொன்ன வீடியோவோட லிங்க்கும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதை போய் பார்த்து மன ரீதியாக தயாராதல் எப்படி அப்படிங்கிறதுக்கும் இந்த புத்தகம் குறித்த தகவல்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம அந்த உண்மை சம்பவத்துக்கு வரலாம் நான் வந்து இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால நான் ஆங்கிலத்தில் வந்து இதை வாசிச்சுட்டு அதுக்கு வந்து அப்படியே தமிழ்லேயும் அர்த்தம் நான் வந்து சொல்கிறேன் இட் இஸ் காமன் நாலேஜ் தட் சம் பர்சன்ஸ் ஆர் சோ சென்சிட்டிவ் டு பெயின் தட் தே தேட் ரேஸ் கிரேட் ஹியூ அண்ட் க்ரை ஈவன் வித் த ப்ரிக் ஆஃப் அ தான் வைல் சம் பர்சன்ஸ் வுட் அண்டர்கோ த வேர்ஸ்ட் ஆஃப் ஃபிசிக்கல் டார்ச்சர் வித்தவுட் த லீஸ்ட் மர்மர் அதாவது சிலர் வந்து ஒரு சி சின்ன முள் குத்துனாலும் கூட அதுக்கு வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து எவ்வளோ வலித்தாலும் வந்து ஒரு சின்ன முணுமுணுப்பு கூட இல்லாமல் அதை வந்து தாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாரு திஸ் ஷோஸ் தட் தெர் இஸ் நோ ரிலேஷன் பிட்வீன் த ஃபிசிக்கல் டிசீஸ் அண்ட் த மென்டல் ஸ்டேட் ஆஃப் அ பர்சன் அதாவது இதனால் வந்து நம்ம உடல் ரீதியாக ஏற்படுற தொந்தரவுக்கும் மன ரீதியாக ஏற்படுற தொந்தரவுக்கும் வந்து தொடர்பு இல்லை அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு இட் இஸ் நாட் த ஏல்மெண்ட் விச் மேட்டர்ஸ் இட் இஸ் த ஃபீலிங் ஆஃப் த ஏல்மெண்ட் விச் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் த ஃபீலிங் ஆஃப் ட்ரபுள் எமினேட்ஸ் ஃப்ரம் த பிரெயின் அதாவது இப்போ நம்ம உடல் ரீதியாக நம்ம அனுபவிக்கிறத விட நமக்கு வந்து அது நம்ம வந்து நம்ம மூளையிலேருந்து நம்ம அனுபவிக்கிறது தான் வந்து அதிகம் அப்படின்னு சொல்கிறாரு இட் இஸ் தேர் ஃபோர் நெசசரி டு ரிமூவ் த ஃபீலிங் ஆஃப் ஏல்மெண்ட் ஃப்ரம் த பிரெயின் இஃப் த பேஷண்ட் இஸ் டு பி கியூர்டு அப்போ வந்து யாருக்குனாலும் நம்ம ஆரோக்கியத்தை தரணுன்னா வந்து அவங்க மூளையிலேருந்து அந்த எண்ணத்தை முதல்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஃபார் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அ பேஷண்ட் த மென்டல் ஸ்டேட் ஆஃப் த பர்சன் ஹேஸ் டு பி ரெக்டிஃபைடு அப்போ மன ரீதியாக வந்து முதல்ல அவங்கள வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அந்த உண்மை சம்பவத்துக்கு நம்ம வரலாம் எ ஜப்பானீஸ் டாக்டர் சக்ஸஸ்ஃபுல்லி ட்ரீட்டட் மெனி கேசஸ் ஆஃப் கேன்சர் பை சிம்ப்ளி கன்வின்சிங் த பேஷண்ட் தட் ஹி வாஸ் நாட் சஃபரிங் ஃப்ரம் கேன்சர் One of his cases was reported thus. A patient whose swelling on the throat was diagnosed as cancerous after biopsy of a tissue and was given an appointment for operation on a certain date went to see this doctor. What? said this doctor, who told you this is cancerous? He felt the swelling with his hand and proclaimed that it was only an eruption which would suppurate and op open in a couple of days, and after discharging the pus, the swelling would subside. Such was the magic of the doctor's confident tone that the patient was convinced that he had no cancer and the previous diagnosis of the experts was wrong. True, in a couple of days, the suppurated eruption opened up and the pus discharged. The patient was cured. According to this Japanese doctor, you have to remove the feeling of sickness from the mind of the patient and the physical symptoms of his disease would automatically disappear. அதாவது ஜப்பானில் வந்து ஒரு மருத்துவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக எதாவது கோளாறு இருந்தாலும் கூட வந்து அவங்கள மன ரீதியாக உங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் ஆரோக்கியமாக தான் இருக்கீங்கன்னு சொல்கிறது மூலமாக அவங்கள வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்னு வந்து நிரூபிச்சு காமிச்சிருக்காரு அதில் வந்து ஒன் ஒரு ஒரு கேஸ் வந்து என்ன முக்கியமான கேஸ் என்னென்னா வந்து ஒருத்தருக்கு வந்து தொண்டையில் வந்து ஒரு கட்டி இருந்திருக்கு அதை வந்து கேன்சர்னு சொல்லி பயாப்சி பண்ணி கண்டும் பிடிச்சிருக்காங்க ஆனால் வந்து அந்த டாக்டர் கிட்ட வந்து ஆப்ரேஷனுக்கு டேட் குறிச்சிட்டு சரி எதுக்கும் பார்க்கலாமேன்னு இந்த டாக்டர்கிட்ட வந்திருக்காங்க இந்த ஜப்பானீஸ் டாக்டர்கிட்ட அப்போ வந்து அவர் சொல்லியிருக்காரு இதுக்கு இது கேன்சர்னு உங்களுக்கு யார் சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டிய தடவி பார்த்துட்டு இது வந்து உங்களுக்கு ரெண்டு நாளில் இதுலேருந்து வெளியே சீல் வெளியே வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தானாகவே இது சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அந்த டாக்டரோட பேச்சில் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக கண்டிப்பாக சரியாயிருங்கிற மாதிரி சொன்னதுனால அந்த சிகிச்சை எடுக்க வந்தவர் வந்து அவருக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு நமக்கு ஒன்றுமே இல்லை இவ்வளோ பெரிய டாக்டரே சொல்கிறாரு அப்போ நம்ம கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு முன்னால சொன்னவங்களெல்லாம் வந்து தவறு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து மனசளவில் முழுமையாக நம்பினதுனால ரெண்டே நாளில் அந்த கட்டியிலேருந்து அவருக்கு வந்து சீலெல்லாம் வெளியே வந்து உண்மையிலேயே அவருக்கு வந்து சரியாயிருக்கு அப்போ அந்த ஜப்பானீஸ் டாக்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நமக்கு வந்து நம்ம மனதில் தான் வந்து இருந்து முதல் நம்ம வந்து நம்மளோட தவறான எண்ணங்களை வந்து வெளியேற்றிட்டு நேர்மறை எண்ணங்களை போடணும் அப்போ வந்து நம்ம உண்மையிலேயே வந்து ஆரோக்கியம் அடைஞ்சிருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இந்த உண்மை சம்பவம் மூலமாக வந்து நமக்கு வந்து மனதின் எண்ணங்கள் வந்து உடலில் எவ்வளோ நமக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதனால் வந்து எப்போவுமே நம்ம வந்து காசா பணமாக ஃப்ரீ தானங்க அதனால் வந்து எப்போவுமே வந்து நம்ம நேர்மறை சிந்தனைகளை போடுவோம் நம்ம நல்லா இருக்கோம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்போவுமே வந்து இயற்கை உணவு மௌனம் தியானம் பிரம்மச்சரியம் ஆரோக்கியம் ஆனந்தம் அமைதி மகிழ்ச்சி பேரின்பம் குறித்த நேர்மறை சிந்தனைகளையே நம்ம மனதில் எப்போவுமே மேலே மேலே போட்டுகிட்டே இருந்தோன்னா நமக்கு வந்து உண்மையிலேயே அந்த நேர்மறை சிந்தனைகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கவும் ஆரம்பிச்சிரும் நன்றி வணக்கம் ஆரோக்கியமே ஆனந்தம் வாழ்க வளமுடன் எல்லாம் நன்மைக்கு அனைத்திற்கும் நன்றி மகிழ்ச்சி